நேரம் 2:31, இது இலங்கை வானொலி வர்த்தக சேவை. வானொலி குறுக்கெழுத்து போட்டி. வணக்கம் நேர்களே, வார்த்தைகளுள் சில வசீகரமானவை, அவரவர் மனநிலைக்கு ஏற்றால் போல வார்த்தைகள் வெளிவருகின்றன. சந்தோஷத்தை வார்த்தைகள் மிகைப்படுத்தும், துக்கமான வேளையில் பேசும் வார்த்தைகள் துன்பத்தை கண்மடங்காக்கும், கோப வார்த்தைகள் எதிரில் இருப்பவரை சுட்டெரிக்கும். சில நேரங்களில் வார்த்தைகள் சொல்ல மறந்ததை மறைத்ததை செயல்கள் காட்டிவிடும். சில நேரங்களில் வார்த்தைகளுக்கு இல்லாத சக்தியை செயல்கள் பெற்றுவிடுகின்றன. சோகத்தில் இருப்போருக்கு ஆறுதல் மொழி கூறுவதிலும் பரிவாய் தொட்டு தலை கோதிவிடும் செயல் வார்த்தையிலும் அதிக ஆறுதல் தரவல்லது. ஆகவே வார்த்தைகளை விட மௌனம் பெரியது. உலகின் சிறந்த மொழியும் சிறந்த சொல்லும் மௌனம் தான். இன்றும் சொல்லோடும் மொழியோடும் கொஞ்சம் செல்லமாய் விளையாடும் வானொலி குறுக்கெழுத்து போட்டியிலே உங்கள் விடைகளோடு சந்திக்கிறோம். முதலில் நிகழ்ச்சி இலக்கம் 93 விடைகளை சரிபார்த்துக் கொள்வோம். இடமிருந்து வலமாக இலக்கம் 1 நீலாம்பரி, 13 வேளை, 17 உதவி, 22 குயவன், 27 அலை, 33 மறதி, 40 காலம், 44 புலவர். இனி மேலிருந்து கீழாக வரும் சரியான விடைகள். இலக்கம் 1 நீர்க்குமிழ், 4 பக்தன், 7 கிளை, 17 உவர்ப்பு, 27 அறம், 28 அதிகாலை, 33 மலர். சரியான விடைகள் பலர் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள். இதோ அதிர்ஷ்டசாலிகள். எஸ் விஜி, இலக்கம் 293, காலி வீதி, வெள்ளவத்தை, கொழும்பு 6, திருமதி ராணி பண்டாரம், வரக்காப்புல, சண்முகம் கரீஸ்வரி, பிந்தினி, அட்டாலை கே காலை, அமுதா தர்மகுமார், இலக்கம் 443, கண்டி ரோட், குறுநாகல், வாஹிதா பதூர்தீன், இலக்கம் 86, ஜின்னாலேன், காத்தான்குடி 6, சானாஸ் பர்வின் ஃபிர்தௌஸ், லியாட்ஸ் புரோட்வே, கிராண்ட் பாஸ், கொழும்பு 14, ஃபாத்திமா ஃபரீனா ஜியாகுடீன், லியாட்ஸ் புரோட்வே, கிராண்ட் பாஸ், கொழும்பு 14, ஃபாத்திமா மாத்தளை, கலாவதி குமாரசாமி, இலக்கம் 27, 125, பெரக்கும்பா பிளேஸ், வெள்ளவத்தை, கொழும்பு 6, செல்வி ஃபசீனா மாஹிர், இலக்கம் 39, 2, ராவியாலின், மாகுட, பேர்வள, ரீமா இஃப்திகார், இலக்கம் 20, 15, ஜாவியாலின், மகாகுட, பேருவளை. அதிர்ஷ்டசாலிகளுக்கு எமது பாராட்டுகள். கூடவே பரிசு பாடல் ஒன்றும் தயாராக உள்ளது. அந்த பாடலை ரசித்தபடி இந்த போட்டிக்கு நீங்கள் தயாராகலாம். வளமை போல இடமிருந்து வலமாக எழும், மேலிருந்து கீழாக எழுமாக மொத்தம் 49 சதுரங்களை வரைந்து 1 தொடக்கம் 49 வரை இடமிருந்து வலமாக இலக்கமிட்டுக் கொள்ளுங்கள். எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் திரு திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் திரு திருமகளே. மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே, மனித குலம் வாழ்வதிந்த தத்துவத்திலே, அனுபவத்தில் எழுதி வைத்தார் புத்தகத்திலே, பிள்ளைக்கென வாழ்ந்திருக்கும் தாயினத்திலே, பிறந்தவரில் நீ ஒருத்தி ஆயிரத்திலே, இன்பத்திலும் துன்பத்திலும் திருத்திருமகளே. அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே, அன்னையை போல் அன்பிருக்கும் அவனிடத்திலே, மகளே உன்
அவனிடம் கூறு கருணைக்குத்தான் சொறு பேரு இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருந்தே சுமந்த பூங்கொடியோ கண்கலங்குது இனியும் என்ன ஆகும் என்று பெண்கலங்குது இன்பத்திலும் துன்பத்திலும் திருத்திருமகளே இரண்டு மாதம் சென்று பிள்ளை வந்தது அம்மாவும் வேதனைக்கோ எல்லை வந்தது சிவகாமி பெற்றெடுத்த செல்வனல்லவோ நாளை இந்த மண்ணை ஆளும் மன்னனல்லவோ இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே பாடலை ரசித்தபடி இன்றைய போட்டிக்கு தயாராகி இருப்பீர்கள் என நம்புகிறோம். வரைந்துள்ள சதுரங்களுள் சிலவற்றை அடைத்துவிட வேண்டும். அடைக்க வேண்டிய சதுரங்களை கூறுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். இலக்கம் 6 9 20 23 27 31 32 35 39 48 இலக்கம் 6 9 20 23 27 31 32 35 38 39 43 48 ஆகிய இலக்கங்களுக்குரிய சதுரங்களை அடைத்து விடுங்கள். குழம்பி வரும் சொற்கள் 5 உள்ளன. அவை 40 இடமிருந்து வலம், 3 மேலிருந்து கீழ், 4 மேலிருந்து கீழ், 5 மேலிருந்து கீழ், 30 மேலிருந்து கீழ். இலக்கம் 40 இடமிருந்து வலம், 3 மேலிருந்து கீழ், 4 மேலிருந்து கீழ், 5 மேலிருந்து கீழ், 30 மேலிருந்து கீழ் ஆகிய 5 சொற்கள் குழம்பியுள்ளன. இனி இவ்வாறு போட்டியில் இடமிருந்து வலமாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொற்களை முதலில் தருகிறோம். இலக்கம் 1 இடமிருந்து வலம். பாரில் உள்ளோர் தன் பாட்டை படித்து களி கொள்வர் என்றுணர்ந்த பாரதி தனக்குத்தானே சூடிக்கொண்ட மகுடமான இது ஆடை. தலைக்கு வந்த ஆபத்து இதனோடு சென்றதென சொல்வது மூத்தோர் நடை. 5 சொல் முண்டாசு. மரங்களே மரங்களே ஒற்றை காலில் நிற்பதே என்னவோ தவமா. இருந்து வலம். பாரில் உள்ளோர் தன் பாட்டை படித்து களி கொள்வர் என்றுணர்ந்த பாரதி தனக்குத்தானே சூடிக்கொண்ட மகுடமான இது ஆடை. தலைக்கு வந்த ஆபத்து இதனோடு சென்றதென சொல்வது மூத்தோர் நடை. 5 சொல் முண்டாசு. இனி 10 இடமிருந்து வலம். கண்களில் தெரிவது கலக்கம், கத்திக்கொண்டு செய்யப்படும் இது வரத்தை வார்த்தையில் கொண்டிருப்பினும் சாபம். 5 சொல் வன்முறை.
கேட்டு அது பத்துவிடமிருந்து பலம். கண்களில் தெரிவது கலக்கம். கத்திக்கொண்டு செய்யப்படும் இது வரத்தை வார்த்தையில் கொண்டிருப்பினும் சாபம். ஐந்து எழுத்து சொல் வன்முறை. இனி பதினைந்து இடமிருந்து வலம். மண்ணை காண துடிப்பது புது உயிர், பெண்ணுக்கு இது புது பிறவி. ஐந்தெழுத்து அம்மா தாய்மாரே ஆபத்தில் விடமாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம். நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, ஓம் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா. நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, ஓம் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா. எழுத்தில்லாத ஆளும் அட எங்களை நம்பி வருவான், அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவான். இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அச்சுக்கு என்ன அச்சுக்குதா, அக்கமுக்கு என்ன அக்கமுக்குதா, நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன், நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்த வேட்டைக்காரன், எளியவங்க உறவுக்காரன், இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அச்சுக்கு என்ன அச்சுக்குத்தா, அக்கமுக்கு என்ன அக்கமுக்குத்தா, அச்சுக்கு என்ன அச்சுக்குத்தா, அக்கமுக்கு என்ன அக்கமுக்குத்தா, அச்சுக்கு அக்கமுக்கு. அது பதினைந்து இடமிருந்து வலம். மண்ணை காண துடிப்பது புது உயிர், பெண்ணுக்கு இது புது பிறவி. ஐந்தெடுத்து சொல். இனி இருபத்தி நான்கு இடமிருந்து வலம். சொல்ல வேண்டியது நன்றி, சொல்லிலும் உயர்வானது நட்பு. வாகை என்பது வெற்றி, வாழ்வில் வரலாம் தோல்வி. மூன்று எடுத்து சொல்லான இது சக்தி, உலக மகா சக்தி. அம்மா எப்படி அழகா இருந்தாங்களா? அந்த மலர் காட்சியில் அழகான பூவே அவள் மட்டும்தானே, பூக்களெல்லாம் அவள் கண்ட முகம் காண, நாணி கோணி குனிந்து கொண்டன. உங்கள் மன வாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா? நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம், அவள் நினைவுகளே என் சுவாசம். அன்புள்ள அப்பா, என்னப்பா உங்கள் காதல் கதையை கேட்டப்பா? அப்பா 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 நாற்றிகளப்பா. அது இருபத்தி நான்கிலிருந்து வலம். சொல்ல வேண்டியது நன்றி, சொல்லிலும் உயர்வானது நட்பு. வாகை என்பது வெற்றி, வாழ்வில் வரலாம் தோல்வி. மூன்று எழுத்து சொல்லான இது சக்தி, உலக மகா சக்தி. அந்த சொல் இடமிருந்து வலமாக அல்லாமல் வலமிருந்து இடமாக சரியாக அமைந்துள்ளது. இனி இருபத்தொன்பது இடமிருந்து வலம். இதை கண்டு தளர்வது மடமை, தகர்த்தெறிவது அறிவுடைமை. முன்னேற்றத்துக்கு சோதனை, முன்னேறினால் சாதனை. இரண்டு எழுத்து சொல். ஒரு பணி கல்லப்பா, வாழ்க்கையில்லாயிரம் தடை கல்லப்பா, தடை கல்லும் மூலக்கோரு பணி கல்லப்பா. வெட்டி குடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெட்டி குடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் வெற்றி துளிபட்டு, பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டு மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு, பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவர வெட்டி தலை கொண்டு நடையடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவர வெட்டி தலை கொண்டு நடையடு படையப்பா. பக்கத்துணைந்து உடன்வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா.
அது இருபத்தொன்பது இடமிருந்து வலம். இதை கண்டு தளர்வது மடமை, தகர்த்தறிவது அறிவுடைமை. முன்னேற்றத்துக்கு சோதனை, முன்னேறினால் சாதனை இரண்டெடுத்து சொல். இனி முப்பத்து மூன்று இடமிருந்து வலம். பள்ளம் கண்டால் பாய்ந்தோடும் இதன் இலக்கு சமுத்திரம், இரண்டெடுத்து சொல். சமைந்தால் குமரி, மனம் தரால் மனைவி, காயல் சிறு நதிகளே, நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே, நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. அது முப்பத்து மூன்று இடமிருந்து வலம். பள்ளம் கண்டால் பாய்ந்தோடும் இதன் இலக்கு சமுத்திரம், இரண்டெழுத்து சொல். இனி முப்பத்தாறு இடமிருந்து வலம். ஆயிழையின் அழகிய விழியில் இருப்பதென சீரிய புலவோர் பாடிய இது ஆயுளை அரை கணத்துள் முடிப்பது ஆயுதம், இரண்டெடுத்து சொல். பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை, கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமாவலந்தானா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா, பாடுவது கவியா இல்லை பாரிவளை வதனா. அது முப்பத்தாறு இடமிருந்து வலம். ஆயிழையின் அழகிய விழியில் இருப்பதென சீரிய புலவோர் பாடிய இது ஆயுளை அரை கணத்துள் முடிப்பது ஆயுதம். அந்த சொல் இடமிருந்து வலமாக அல்லாமல் வலமிருந்து இடமாக சரியாக அமைந்துள்ளது, இரண்டெடுத்து சொல். இனி நாற்பது இடமிருந்து வலம். தாம்பூலத்துடன் சேர்த்து மெல்லப்படும் இது தெங்கையொத்த மரத்தில் தோன்றுவது, மூன்றெழுத்து சொல். என்னடா தலவி தின்னு நெஞ்சுக்குள்ள சோகமா, மீனுக்கு வாக்கப்பட்டா தண்ணி என்ன தோஷமா, விருந்தே இல்லையே வெத்தல போதுமா, நானே நமக்கு விருந்தாயாதமா, கஞ்சி இல்லை என்பதால் காதல் என்ன மாறுமா, மெத்த இல்லை என்பதால் முத்தம் என்ன பசக்குமா, படிச்சு கொடுக்க ஆசையா, வெக்கத்தில் விடிய விடிய பூசையா. அது நாற்பது இடமிருந்து வலம். தாம்பூலத்துடன் சேர்த்து மெல்லப்படும் இது தெங்கை ஒத்த மரத்தில் தோன்றுவது, மூன்றெழுத்து சொல். பாடலில் மெல்லப்படும் பொருளே வந்தது. இனி நாற்பத்து நான்கு இடமிருந்து வலம். சீனத்து பெருஞ்சுவர், பாரதத்து தாஜ்மஹால், இத்தாலி தேசத்து சாய் கோபுரம் போல எகிப்திற்கு பெருமையான இது நான்கெடுத்து சொல். நாற்பத்தி நான்கு இடமிருந்து வலம். சீனத்து பெருஞ்சுவர், பாரதத்து தாஜ்மஹால், இத்தாலி தேசத்து சாய் கோபுரம் போல எகிப்திற்கு பெருமையான இது நான்கெடுத்து சொல். இடமிருந்து வலமாக அல்லாமல் வலமிருந்து இடமாக சரியாக அமைந்துள்ள அந்த சொல்லுடன் இடமிருந்து வலமாக வரும் அனைத்து சொற்களையும் தந்துவிட்டோம். இனி மேலிருந்து கீழாக கண்டுபிடிக்க வேண்டியவை. இலக்கம் ஒன்று, மேலிருந்து கீழ். வனவிலங்கிடம் வசமாக மாட்டியவன் அதன் பிடியிலிருந்து பிழைத்து வருதலை குறிக்கும் இது, ஆபத்தை அணுகுமுன் விலகுதல், ஆறெடுத்து சொல். கிளை வெட்டி கிளை தாவி குடி வைத்துக் கொண்டவன் முடிபட்டு வந்தானம்மா, இன்று மனம் கட்டு குணம் கட்டு மதி கட்டு நிதி கட்டு நிலை கட்டு வந்தானம்மா, இங்கு நேராக வந்தானம்மா, தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா.
அது ஒன்று மேலிருந்து கீழ். வன விலங்கிடம் வசமாக மாட்டியவன் அதன் பிடியிலிருந்து பிழைத்து வருதலை குறிக்கும் இது. ஆபத்தை அணுகுமுன் அதனில் இருந்து விலகுதல் ஆறு எடுத்துச் சொல் பாடலில் அந்த சொல் எச்சமாக வந்தது. இனி மூன்று மேலிருந்து கீழ். படிப்போருக்கு சில நேரம் பாகற்காயின் சுவையை போல இருக்கும் பாடம். அச்சுவை வேம்பின் சுவையை ஒத்தது. நான்கு எழுத்துக்களை கொண்டது. மூன்று மேலிருந்து கீழ். படிப்போருக்கு சில நேரம் பாகற்காயின் சுவையை போல இருக்கும் பாடம். அச்சுவை வேம்பின் சுவையை ஒத்தது. நான்கு எழுத்துக்களை உடையது. அந்த சொல்லுக்கும் பாடல் இல்லை. இனி நான்கு மேலிருந்து கீழ். கற்றோரையும் மற்றோரையும் காப்பவன் காவலன். கண்ணகியின் நாயகன் கோவலன். கவி புனைவோனான இவன் நான்கெடுத்து சொல். நீதானே நானாடும் பிருந்தாவனம், நின்றாடும் வேதம் ரோஜாவனம், ஆகாயம் காணாத பொன்மேகமே, என் பாடல் உன்னாலே உயிர் வாழுமே. கன்னி பெண்ணே நீயும் இல்லை என்றால் கனமழை வருமோ, தாமரை பூங்கால் எடுத்து நீ நடக்கும் வேளையிலே, தாளத்துடன் சந்தங்களை கற்றுக்கொண்டேன் பொன்மையிலே, என் இசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மழை போல் இந்த பாவலன் நெஞ்சிலில் வாடிய வாடியவே. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது, குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. சாகம பத நிச நிச கம கூட்டத்திலே கோயில் புறா நிச நிசதாக நிதா. நான்கு மேலிருந்து கீழ். கற்றோரையும் மற்றோரையும் காப்பவன் காவலன். கண்ணகியின் நாயகன் கோவலன். கவி புனைவோனான இவன் நான்கு எடுத்து சொல். இனி ஐந்து மேலிருந்து கீழ். மானத்துக்கு இடுக்கு அவமானம், மன்னர் காக்கும் நீதிக்கு எதிர் அநீதி, மாந்தர் போற்றும் நெறியான சைவம் அல்லாதது அசைவம். அதுபோல சோதனையில் சோர்வடையாது, வேதனையில் வாடாது, தான் கொண்ட கொள்கையில் சளைக்காது, போராடும் உள்ளம் கொண்ட திடமான தன்மை அல்லாதே இது. ஏழு எழுத்துச் சொல் எதிர்மறை. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. மானத்துக்கு இடுக்கு அவமானம், மன்னர் காக்கும் நீதிக்கு எதிர் அநீதி, மாந்தர் போற்றும் நெறியான சைவம் அல்லாதது அசைவம். அதுபோல சோதனையில் சோர்வடையாது, வேதனையில் வாடாது, தான் கொண்ட கொள்கையில் சளைக்காது, போராடும் உள்ளம் கொண்ட திடமான தன்மை அல்லாத இது. ஏழு எழுத்துச் சொல் எதிர்மறை. பாடலில் எதிர் பொருள் தரும் சொல் வரவில்லை. இனி ஏழு மேலிருந்து கீழ். காலம் பல கழிந்த போதிலும் காதலின் சின்னம் இதுவென பாரோர் போற்றும் பளிங்கு மாளிகை அமைத்த ஷாஜஹான் உள்ளம் கவர்ந்த பெண்ணான இவள். நான்கெடுத்து சொல். முகலாய சாம்ராஜ்ய தீபமே, சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே, முகலாய சாம்ராஜ்ய தீபமே, சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே. மும்தாஜ் முத்தே என் பேகமே, மும்தாஜ் முத்தே என் பேகமே, பேசும் முழுமதியே என் இதய கீதமே, பேசும் முழுமதியே என் இதய கீதமே. அது ஏழு மேலிருந்து கீழ்.
காலம் பல கழிந்த போதிலும் காதலின் சின்னம் இதுவென பாரூர் போற்றும் பளிங்கு மாளிகை அமைத்த ஷாஜஹான் உள்ளம் கவர்ந்த பெண்ணான இவள் நான்கெடுத்து சொல். இனி 30 மேலிருந்து கீழ். நெடிதுயர்ந்தது நெட்டை, நீளத்தில் குறைந்தது குட்டை, நார்கொண்டது மட்டை. நாடாளும் மன்னன் காடு நோக்கி சென்று நல் வீரத்துக்கு நற்சான்று தர செய்யும் செயலான இது மூன்றெழுத்தி சொல். நெடிதுயர்ந்தது நெட்டை, நீளத்தில் குறைந்தது குட்டை, நார் கொண்டது மட்டை. நாடாளும் மன்னன் காடு நோக்கி சென்று நல் வீரத்துக்கு நற்சான்று தர செய்யும் செயலான இது மூன்றெழுத்து சொல். பாடலில் அந்த சொல் இடம்பெறவில்லை என்றாலும் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரோடு சொல் இணைந்திருக்கிறது. இனி 34 மேலிருந்து கீழ். முதல் என்பது ஆதி, முழுமையின் அரைப்பகுதியான இது இரண்டெடுத்து சொல். 34 மேலிருந்து கீழ். முதல் என்பது ஆதி, முழுமையின் அரைப்பகுதியான இது இரண்டெடுத்து சொல். தலைக்கீழாக உள்ள அந்த சொல்லுக்கு பாடல் இல்லை. இனி 42 மேலிருந்து கீழ். வடிவம் பல உடையது, வண்ணம் பல கொண்டது, வெயிலுக்கும் மழைக்கும் காப்பு, இரண்டெடுத்து சொல். மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம், ஒரு கருப்பு பொழி காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம், இது தேவதையின் பரிசு யாரும் திரும்பி கொள்ள வேண்டாம், நெடும் சாலையிலே நனைய ஒருவர் சம்மதவும் வேண்டாம், அந்த மேகம் சுரந்த பாலில் ஏன் நனைய மறுக்கிறார், நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழக்கிறார், நீ கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய், கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய். அது 42 மேலிருந்து கீழ். வடிவம் பல உடையது, வண்ணம் பல கொண்டது, வெயிலுக்கும் மழைக்கும் காப்பு, இரண்டெடுத்து சொல். அந்த சொல்லுடன் இன்றைய போட்டியின் அனைத்து சொற்களையும் தந்துவிட்டோம். விடைகளை கண்டுபிடித்திருப்பீர்கள் என நம்புகிறோம். உங்கள் விடைகளை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு முன்னர் கிடைக்கக்கூடியதாக தபால் அட்டையொன்றில் சதுரங்களை வரைந்து அதற்குள் அடங்கத்தக்கதாக எழுதி அனுப்புங்கள். அத்தோடு நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம். விடைகள் வந்து சேர வேண்டிய முகவரி வானொலி குறுக்கெடுத்து போட்டி, நிகழ்ச்சி இலக்கம் 95, இலங்கை வானொலி வர்த்தக சேவை, தபால் பெட்டி இலக்கம் 574, கொழும்பு. வானொலி குறுக்கெழுத்து போட்டி கேட்டீர்கள். ஒலிப்பதிவில் உதவி நிமான். விடைபெறுவது நிஷாந்தினி சுரேந்திரகுமார். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம். நேரம் 3:01, இலங்கை வானொலி வர்த்தக சேவை.